Hello friends, welcome to Ronnie Taylor's product design. Can you material to channel subscribe and subscribe to the material. First, we have sugar bead. We have needle number 10. We have 6 bead. Neckline mark. We have 6 bead. We have 3 bead. We have 3 bead. We have 3 bead. We have 3 bead. திருமண 6 பீட் எடுத்துக்கலாம் sugar bead போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம் fabric ல போட்டு போட்டுக்கலாம் நல்ல கொஞ்சம் dry ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து side stitch போட்டுக்கலாம் Sugar bead கூட இந்த மாதிரி fabric loop போட்டு போடலாம் போட்டீங்கனா கண்டிப்பா side stitch வந்து நம்ம போடணும் அடுத்த லைனும் நம்ம sugar bead போட்டுக்கலாம் chain stone போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம sugar bead போட்டுர்க்கேன் இப்போ சக்கு எடுத்துர்க்கேன் சக்கையونو போட்டுக்கலாம் சக்கரி ஒட்டில நீடில் எடுத்துட்டு ரெண்டு pink colorல sugar bead number 3 antique bead ஒன்னு போட்டுக்கலாம் நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அடுத்து போடுறதுக்கு நம்ம சர்க்கிள் போடு ஆப் சர்க்கிள் போட்டுட்டு அப்புறம் போட்டுக்கலாம் பாருங்க இந்த சர்க்கிள் வந்து இதுக்கு கரெக்டா இருக்கு இத வச்சு நம்ம அடுத்து எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இங்க போட்டறலயே அதே மாதிரி எல்லாத்துலயே போட்டுக்கலாம் சக்கரி போட்டுட்டு அதுக்கு அப்புறம் sugar bead எல்லாத்துல இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டோன் எடுத்துக்கேன் ஜர்கன் ஸ்டோன் எடுத்துக்கேன் நம்ம வந்து ஃபேப்ரிக் ல போட்டு போட்டுக்கலாம் நம்ம ஸ்டோன் போட்டுட்டு அடுத்து வந்து sugar bead போட்டுக்கலாம் sugar bead வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு fabric ல போட்டு போட்டுக்கலாம் fabric ல போட்டுட்டு கண்டிப்பா கொஞ்சம் dry ஆனதுக்கு அப்புறமா side stitch போடணும் side stitch போட்டீங்கனா தான் உங்களுக்கு பீட்ஸ் வந்து தனியா வராம இருக்கும் அதே மாதிரி பீட்ஸ் வந்து தட்டி விட்டுட்டு அப்புறமா போடுங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இல்ல இல்ல நெருக்கமா இருக்காத மாதிரி இருக்கும்
மீடியல் உள்ளே போட்டுட்டு திரும்ப நம்ம எடுத்து அடுத்ததுக்கு போட்டுக்கலாம். நம்ம ஃபுல்லும் போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு போட்டுட்டு அடுத்த லைன் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம சுகர் பீடெல்லாம் போட்டுட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வளைவு போட்டுக்கல. இதில் வந்து நம்ம சுகர் பீடும் 6 பீடு எடுத்திருக்கேன், ஒரு ஆன்டிக் பீடும் எடுத்துக்கலாம். இடையில வந்து இதுக்கு இடையில வந்து ஒரு சைடு ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் நம்ம பீடை ஒட்டியில் நீடியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 6 பீடு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம 5 பீடு எடுத்துக்கலாம். நம்ம 4 பீடு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம 3 பீடு எடுத்துக்கலாம். 3 பீடும் ஒரு ஆன்டிக் பீடும். இதில் போட்ட மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் 6+6 12 சென்ஸ் எடுத்திருக்கேன். சீக்வென்ஸ் எடுத்திருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரெண்டுக்கும் இடையில ஒன்று வரா மாதிரி நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். முடிச்சுட்டு இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதேமாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அதே மாதிரி நான் வந்து நெக்கை சுற்றிலும் அங்கங்கே போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்லீவ்க்கும் சேம் டிசைன் தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.